வாங்க இந்த அருமையான தேங்காய் சாதம் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தேங்காய் சாதம். தேங்காய் சாதம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க, நான் எப்படி சிம்பிளாக பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், நான் பாஸ்மதி ரைஸை நல்லா கொஞ்சம் அலம்பிட்டு கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு தாங்க இதுக்கு. நான் சாதாரண பாஸ்மதி ரைஸ் தான் வாங்கியிருக்கிறேன், கிளாசிக்கல் அந்த மாதிரி இல்லை, சும்மா பாஸ்மதி ரைஸ் தான் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், தேங்காயும் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஒரு முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதுக்கு வெங்காயம், ஒரு நாலு பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் நான் கலர்ஃபுல்லாக எப்படி ஏன் இது இப்படி போடுறேன்னு சொன்னால், இது வந்து நமக்கு சாப்பாட்டில் தேங்காய் சாதத்தில் வேறு எதுவுமே இருக்காது, கடுகு கருவேப்பிலை இது தான் இருக்கும். அதோட இது ஒரு அங்கங்கே தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஆசனல் தான், வேணால் போட்டுக்கலாம் வேணாலும் எடுத்துடலாம். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் இது மட்டும்தான். இப்போ நம்ம சிம்பிளாக எப்படி பண்ணலாம் பார்க்குறோம். முதல்ல இதை நல்லா அலம்பிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயை வச்சுருக்கிறேங்க பாருங்கள், இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நம்மளுக்கு அந்த தேங்காய் சாதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் வேணால் நெய் ஊற்றிக்கலாம் தேவை இருந்தால். இதே கொஞ்சம் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றினோம்னா தான் நம்மளுக்கு சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் இப்போ இதை ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறேன், அதனால தான் நான் இப்போ இந்த கடாயில் எண்ணெயை ஊற்றுறேன். ரைஸ் குக்கர் இது நல்லா வதக்கி ரைஸ் குக்கரில் போட்டு நம்ம தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். நான் ஏற்கனவே இப்போ ரைஸ் குக்கரில் மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன், ஆறு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன், கொதிச்சிட்ருக்குதுங்க. இதை நம்ம தாளித்த உடனே அப்படியே இதை போட்டுடலாம். இப்போ இதில் கடுகு உளுத்து போடலாம். கடலைப்பருப்பு போடுங்க, உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட கடலைப்பருப்பு இல்லை, அதனால் நான் உளுந்த பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு இருந்தால் போடுங்க, நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இதை சும்மா பேருக்கு ஒரு ரெண்டு மூணு மிளகு, ரொம்ப போடக்கூடாது, ரொம்ப போட்டால் வெண்பொங்கல் டேஸ்ட் வந்துடும், ரொம்ப போடக்கூடாது. அதே மாதிரி சீரகம் சும்மா ஒரு பிஞ்சளவு அப்படி போட்டுக்கோங்க. நல்லா அது கொஞ்சம் வெடிக்கட்டும். இப்போ இதில் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் மிளகாய், கருவேப்பிலை. முதலே கருவேப்பிலை போட்டால் வெடித்து ரொம்ப வெளியில் வந்துடும். இது நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சிவப்பாக வதங்கட்டும். பாருங்க, கொஞ்சம் பரவலாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு ரெண்டு வத்தலை கிள்ளி இப்படி போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் போடணும், எண்ணெயில் போட்டுருக்காது. எண்ணெயில் போட்டிங்கன்னா கருகி போகும், நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டே ஒரு மாதிரி மாறிடும். சும்மா ஒரு வத்தல் அந்த மாதிரி நீங்கள் கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இதில் நம்ம இப்போ தேங்காய் போட்டுடலாம். உளுந்த மருப்பு அதே மாதிரி ரொம்ப சிவக்க வரக்கூடாது, இந்த பார்த்திங்களா இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப சிவந்து வதக்கக்கூடாது. இதுப்போ நம்ம தேங்காய், இது நான் இது சட்னிக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு தொட்டுக்கிறது நம்மளுக்கு தேங்காய் சட்னி தான் இங்கே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது நல்லா இதில் வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வாட வரணும் அப்படின்லாம் இல்லை, லைட்டாக ஒரு வதக்கு வதக்கினாலும் நம்மளுக்கு போதுமானது தான். அதில் உள்ள எண்ணெயெல்லாம் இதை உறிஞ்சிட்டு மறுபடியும் எண்ணெய் கக்கும், அந்த எண்ணெய் கக்க முன்னாடி நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். அப்படி இருந்தால் அது நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு, அதனுடைய இதுவும் நமக்கு போயிடும், எண்ணெயாக மாறிடும் பார்த்தீங்களா. அப்போ நம்ம அதனுடைய பலன் நம்மளுக்கு போயிடும். இது வந்து நல்லா சளி ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. இந்த பச்சை தேங்காயினுடைய பால் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டுக்கு நல்லது. அதே மாதிரி சளியெல்லாம் முறிச்சு விட்டுருங்க. இப்போது இந்த அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இது நல்லா கொதிச்சிருக்குதுங்க. நான் தான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ மறுபடியும் ஆன் பண்ணி விட்டுருக்கேன். இதில் நம்ம இந்த வதக்கி வச்சிருந்ததெல்லாம் போட்டுடலாம். இதில் வந்து நான் மூணு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் பாலும் ஊற்றிருக்கேன். நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்த பார்த்திங்களா, அந்த ஒரு டம்ளருக்கு ஊற்றிருக்கேன். இப்போ நாலு அளவு கணக்குங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் சில பேருடைய ரைஸ் குக்கர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், சில பேருடைய ரைஸ் அதே மாதிரி ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வெண்ணி கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம
தேவை இருந்தால் ஊற்றிக்கலாம். இப்போ இது மறுபடியும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க கொதிக்குது பாருங்க, அதுக்கு தேவையான நம்ம உப்பு போட்டுடலாம். நான் கல் உப்பு தான் போடுறேன். இந்த சமயத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஊற்றுங்க இல்லாட்டி வேண்டாங்க. இது நல்லா கொதிக்குது பாருங்க. இப்படி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரைஸ் போடணும், அது வரைக்கும் போடக்கூடாதுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும். நம்ம அந்த ரைஸ் குக்கரையே சூடு பண்ணி பண்ணலாம். சில சமயங்கள்ல என்ன செய்யுது, ரைஸ் குக்கர் வந்து வார்ம்க்கு வந்துடுது. நம்ம கொஞ்சம் கனமான பொருள் வச்சா தான் அடுப்புல போய் அது நல்லா உள்ள உட்காந்து உட்காந்தாதான் நம்மளுக்கு அந்த குக்கர்லேயே இருக்குங்க, இல்லாட்டி வார்ம்க்கு வந்துடுது. அதனால நான் அதில் வதக்கி தான் இப்படி போடுவேன். பிரியாணி எதுனாலும் சரி இப்போ வேணா ஈஸியாக பண்ணலாம். இதில் இந்த அவங்க கொடுத்த இந்த அன்னக்கரண்டி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இல்லாட்டி இதில் பூரா இது விழுந்துடும், கோடு கோடாக விழுந்து பாத்திரமே நல்லா இல்லாமல் போயிடுங்க. இப்போ நல்லா பண்ண நம்ம கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ரைஸை போட்டுடலாம். ரைஸ் வந்து ஒரு காமன் நேரம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது அரிசியை. ஒரு காமன் நேரம் அவ்வளோதான். இந்த நம்ம சமயத்தில் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம், கரெக்டாக உப்பு இருந்தால் இது பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது, இப்போயே டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இது நல்லா கொதித்து இதாகி வரட்டும் பாருங்க. நம்ம நல்லா முக்கப்பாக தான் வந்துடுச்சுங்க, கரெக்டாக 2-3 நிமிஷம் தான் ஆகுது. அழகாக முக்கப்பாக தான் நம்ம வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு போட்டால் ஒரு சீக்கிரம் நம்மளுக்கு இதை ரெடியாகிடும், சூப்பராக ரெடியாகிடும். மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன செய்யணும் தெரியுமா, இப்படி மூடிடுங்க. அது உள்ளேயே அந்த ஆவி போகும்பொழுது நமக்கு தம் வச்ச மாதிரி மேலே வரைக்கும் நல்லா ஒன்று போல் பூவாக வந்து நிற்கும் சாப்பாடு. நம்ம அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து பார்க்கலாம், வார்ம்க்கு வந்துருச்சுங்க சாப்பாடு, வார்ம்க்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. அருமையாக நம்ம தம் வச்ச மாதிரியே வந்துச்சு பாருங்கள், சூப்பராக அப்படியே பொழு பொழு பொழுன்னு அருமையாக இருக்கும் சாப்பாடு. தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு நம்ம இதுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம 2 நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் இதை பரிமாறுறதை பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்ம தேங்காய் சாதத்தை ஒரு கிண்ணத்தில் வச்சு அழகாக எடுத்துட்டோம் பார்த்தீங்களா. இதுக்கு தேங்காய் சட்னி, பிக்லி, நீங்கள் என்ன பிக்லி வேணுனாலும் வச்சுக்கலாம். இதில் இது வந்து பெரண்டை ஊறுகாய், இது நார்த்தங்காய், நார்த்தங்காய்னா கொழுமிச்சங்காய், சாரி இது எலுமிச்சங்காய், நார்த்தங்காய் ஊறுகாய் எடுத்துகிட்டு வரேன். இதுதான் நார்த்தங்காய். இது இது மூணுமே நம்ம வீட்லேயே போட்டது தான், உங்களுக்கு இப்போ டப்பா பார்த்தா தெரியும், வீட்லேயே போட்ட டப்பா தான். அதனால் இது மூணுமே வீட்டில் போட்ட ஊறுகாய் தான். பெரும்பாலும் ஊறுகாய் வந்து எங்கள் வீட்டில் இது பண்ணவே மாட்டேங்க, இதெல்லாம் 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்படி ஏதாவது வித்தியாசமாக நம்ம செஞ்சால், ஒரு சாம்பார் சாதம் வச்சா அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நாங்கள் ஊறுகாய் தொட்டுக்கிறது. ஊறுகாய் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. இப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் என்ன வீடியோஸ் கொடுக்கலாங்கிறது தெரியும். ஒரு சிஸ்டர் வந்து மட்டன் கோலா உருண்டை கேட்டுகிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோஸ் போடுறேன்.
தேங்க்யூ பாய்.